அசுர வேகத்தில் தாக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் அப்படிங்கிறது ஜோர்டானுடைய எல்லையில் அண்டுகிட்டு இருக்கு. எப்பனாலும் இதை பயன்படுத்துறதுக்கு இஸ்ரேலும் தயாராகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யூகேவினுடைய கப்பல் ஒன்று டைரக்டா கடல் வழியா வந்து நிக்குது அப்படிங்கிறாங்க. நாடா இது இவ்வளோ பெரிய ஒரு ஆயுதங்கள் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கும்போது இஸ்ரேல் ஏன் எந்த ஆயுதத்தையும் யாருடைய ஆயுதத்தையுமே பயன்படுத்தாமல் தன்னுடைய ஆயுதத்தை மட்டுமே நம்பி இருக்கு அப்படின்னா, இஸ்ரேலுடைய அந்த அயன் டோம் அப்படிங்கிறது செயல்பாட்டில் இல்லை, செயலிழந்து விட்டது, அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சுயமரியாதைக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக பார்க்குறாங்க, ஆபத்தாக பார்க்குறாங்க. அதனால தான் அடுத்த அயன் வால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இரவு, ஒரே இரவு ஒட்டுமொத்த பாலஸ்தீனர்களும் காலி அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாயிட்டிருக்கு. அங்கே தண்ணி கட்டு, கரண்ட்டு கட்டு, மருத்துவமனையில் மாற்று ரத்தம் கொடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. எல்லாமே ரத்தம் வந்து தெருவோடும் கிடக்கு, ஆனால் அதை சரியாக உடலுக்குள் புகுத்துறதுக்கான மருத்துவர்கள் அங்கே இல்லை அப்படின்னு. பலஸ்தீனத்தில் இருக்க காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே டோட்டலாக வந்து டிஸ்ட்ராய் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரங்களாக மாறி போயிட்டாங்க. கட்டடங்கள் எல்லாமே இடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அகதிகளாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கான எகிப்த் அப்படிங்கிற அந்த ராப்பா அதனுடைய எல்லைப்பகுதியும் மூடப்பட்டிருக்கு. தரைவழியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் மூடிட்டாங்க. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் 279,000 பேர் அகதிகளாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல. அப்போ ஆபரேஷன் அஜய் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட திட்டம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் மூலமா. இனிமே வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில போர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக நம்முடைய தமிழர்களும் வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து போன 10 பேராசிரியர் உட்பட மொத்தமாக அங்கே 16,500 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கு இந்தியன் கவர்மெண்ட். அவங்க எல்லாத்தையும் மீட்கக்கூடிய வேலையை இங்கிருந்து விமானங்கள் அனுப்பி அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கான வேலைகளை இந்திய அரசு செய்ய போகுது அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு. ஸோ இந்த ஆபரேஷன் அஜய் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை தான் காப்பாற்ற முடியும். அப்போ பாலஸ்தீனத்தில் இந்தியர்கள் யாருமே இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல. காசாவில் இந்தியர்கள் யாருமே இல்லையா, அவங்கள மீட்கிறதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் ஒரு க்வெஸ்சன் மார்க். அங்கே வந்து விமானங்கள் தரையிறங்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்புமே பாலஸ்தீனத்தில் இல்லை, இருட்டாக இருக்குது, எல்லாமே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி விமானங்கள் இறக்க முடியும்? ரெண்டாவது, இஸ்ரேலுக்கு தான் இந்தியா சப்போர்ட் பண்ணியிருக்கு, பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணல, காசாவுக்கு சப்போர்ட் பண்ணல, ஹமாஸ் அமைப்பினருக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போது அங்கே எப்படி வந்து ஒரு விமானத்தை வந்து லேண்ட் ஆக முடியும்? அங்கே எப்படி வந்து எங்களுக்கு எதிர்ப்பாக தெரிவிச்சுக்கிட்டு எங்கள் நாட்டில் எப்படி விமானத்தை கொண்டு வந்து இறக்குவ அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை கிடையாது. அப்போ பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய இந்தியர்களோட கதி அதோ கதி தான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. ஒரு இரவு முழுவதும் மருத்துவமனைகளில் அவ்வளோ நோயாளிகள் வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கோ அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கோ எந்த விதமான எக்யூப்மெண்ட்டுமே கிடையாது. டோட்டலாக பாலஸ்தீனம் அப்படிங்கிறது படுத்துருச்சு. கட்டடங்களும் வந்து பார்த்திங்கன்னா தரைமட்டமாகி கிடக்கு, வாழ்விடங்கள் இல்லை, எல்லாருமே வந்து இந்த அகதிகளாக வெளியே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான லேட்டஸ்ட் தகவல் மட்டும்தான். இதில் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து ஒரு நாள் தாக்கு பிடிச்சிடலாமா அப்படிங்கிட்டால் வெள்ளிக்கிழமை ஒரு புனித போருக்காக வந்து ஹமாஸ் தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. ஆனால் வெள்ளிக்கிழமைக்குள்ளே பாலஸ்தீனமும் காசா ஏரியாக்கள் எல்லாமே டோட்டலாக வந்து நாங்கள் அழிச்சு முடிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இனிமேல் பூமி அப்படிங்கிற அந்த பூமி பந்துக்குள்ளே போராளிகள் அப்படிங்கிறவங்க, பாலஸ்தீன போராளிகள்ங்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒருத்தர் யூ ஆல்சோ வில் பி டை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. நெதன்யாகுவை பார்த்து, இஸ்ரேலுடைய பிரதமரை பார்த்து, இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே திருப்பி பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் துருக்கி ஏதாவது உள்ளே இறங்கி வேலையை பார்க்குமா அப்படின்னு கேட்டால், துருக்கி, சிரியா, லெபனான் இது எல்லாமே வேடிக்கை மட்டும்தான் பார்க்குது, இஸ்ரேலுக்கு எதிராக வார்த்தைகளை பயன்படுத்துது. இது வீர வார்த்தை போறாத இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க, ஏ இறங்கி சண்டை போடுங்கப்பா, அமெரிக்காக்காரன் வந்து கப்பல் கொடுத்துருக்கான், யூகே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கப்பல் கொடுத்துருக்காங்க, நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒன்று ரெடி கொண்டு வைங்கப்பா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் ஆதரவு கரமாட்டோம், நீட்டுவோம் அப்படிங்கிறது தான் துருக்கியினுடைய ஸ்டாண்டாக இருக்குது.
அரபு உலக நாடுகள் எல்லாமே இதுக்கு சப்போர்ட், யாருக்கு சப்போர்ட் அப்படின்னா ஹமாஸ் அமைப்பினருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே. ஆனாலும் அவங்க ஆயுதங்களையும் படைகளையும் கொடுத்து அனுப்புகிறாங்களான்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து குவஸ்டின் மார்க், அவங்க எதுவுமே செய்யலை. ஸோ கடல் வழியில் பயணித்த அமெரிக்கா வந்து அவங்களுடைய 5000 போர் வீரர்களோட போர் கப்பலை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இதை இஸ்ரேல் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கு. சப்போஸ் இஸ்ரேல் பயன்படுத்துச்சுன்னா லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் உள்ளே என்ட்ரு ஆயிடுவாங்க. ஸோ ஹிஸ்புல்லா அமைப்பினர் உள்ளே என்ட்ரு ஆயிட்டாங்க அப்படின்னாலே இது அடுத்த கட்ட போருக்கு அப்படிங்கிறதுக்கு போயிடும். அப்போ லெபனானும் துருக்கியும் உள்ளே என்ட்ராகும், சவுதி அரேபியா என்ட்ராகும், இந்த பக்கம் வந்து கிரீஸ் உள்ளே என்ட்ராகும். கிரீஸ் உள்ளே என்ட்ராயிடுச்சு அப்படின்னா போலந்து உள்ளே வந்துடும். போலந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரபுலக நாடுகளில் ரொம்ப முக்கியமான நாடுகளை பயன்படுத்தக்கூடிய சவுதி அரேபியாவும் உள்ளே வந்துடும். இப்படி அரபுலக நாடுகள் எல்லாமே, அதாவது ஓஐசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரபு நாடுகளுடைய கூட்டமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போரிடுச்சு அப்படின்னா இது இஸ்லாமிய தேசத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய யூத இனத்துக்குமான ஒரு பெரிய போராக மாறிவிடும், இது மத சம்பந்தமான ஒரு போராக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது உலக நாடுகள் மத்தியில். ஸோ இது வந்து இப்போ யூதம் அப்படிங்கிறது ஒரு மதமா அப்படின்னு கேட்டால், யூதம் அப்படிங்கிறது ஒரு இனம், ஒரு குட்டி இனக்குழு தான். ஜெர்மன்லேருந்து நாடோடி கூட்டமாக வந்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தனியாக தனக்குன்னு ஒரு இனத்தை உருவாக்கிக்கிறாங்க. அந்த இனம் வந்து தனக்குன்னு ஒரு மதத்தை உருவாக்கிக்கிறது. அப்படிப்பட்ட யூத மதம் தான் வந்து தனியாக ஒரு ஃபார்முலா வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இயேசு கிறிஸ்து இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நம்பலை, அவங்களுக்குன்னு தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் இப்போ அண்ணன் தம்பிகளாக பங்காளிகளாக பாலஸ்தீனத்துலையும் காசாலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த இனத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து நடத்தக்கூடிய ஒரு போர் தான். ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட யூதர்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது யூதர்கள்ங்கிறது ஒரு மதம் சார்ந்தவர்கள் கிடையாது, அவங்க ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். அந்த இனம் வந்து உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய அறிவாளித்தனமான இனம் அப்படின்னு சொல்லப்படுது. மூக்கு நீளமாக இருக்குது, காது புடப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அறிவாளிங்களா அப்படிங்கிற கேள்விகளை மக்கள் எழுப்புகிறாங்க. ஆனால் உலகத்தையே மிரட்டக்கூடிய மொசாட் அப்படிங்கிற உளவு அமைப்பை கையில் வச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிற தொடர்ந்து உலக நாடுகள் அச்சுறுத்தக்கூடிய வேலையில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி அச்சுறுத்தி உலக நாடுகளில் முக்கியமான நாடா இருக்கக்கூடிய அமெரிக்காவையும் தன்னுடைய நட்பு நாடா மாட்டி இருக்கு, இந்தியாவையும் தன்னுடைய நட்பு நாடா மாறி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மகிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர். உலகத்தினுடைய பார்வை ரஷ்யா உக்ரைன் போரை தாண்டி இப்போ எங்கே போய் விழுகுது அப்படின்னா டைரெக்டாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர். அப்போ ரஷ்யாட்டிருந்து தடை செய்யப்பட்ட வைரங்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் போலந்து கிரீஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம் வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கிறது லேட்டஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய தகவல். இதனால் அமெரிக்கா வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து நேட்டோ படைகளில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, துருக்கியும் நேட்டோலாம் ஒன்றா தான் இருக்குது, அப்படிப்பட்ட துருக்கி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாட்டிருந்து வந்து டைரெக்டாக வைரங்களை வந்து இறக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து ஏன் நிப்பாட்ட முடியாதா அப்படிங்கிற கேள்வியை நேட்டோ மூலமா அமெரிக்கா தூது அனுப்ப, மற்ற நாடுகள் எல்லாமே வந்து இங்கே தேவைகள் இருக்கு, அந்த தேவைகள் இருக்கிறதுனால தான் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் புரிஞ்சு, ரெண்டாவது அவங்களுடைய நிலப்பரப்பை அவங்க மீட்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதே மாதிரி தான் ஹமாஸ் அமைப்பும் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தன்னுடைய நிலத்தை மீட்கிறதுக்காக போர் செய்கிறாங்க. மற்ற நாடுகள்லாம் நின்று சப்போர்ட் பண்ண முடியும், வேடிக்கை பார்க்க முடியும், ஆனால் உள்ளே என்றாக முடியாது. அதை இஸ்ரேலும் விரும்பலை. இதை எங்களுடைய பஞ்சாயத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தன்னிட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மூலிமா ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக நடத்தக்கூடிய போர் அப்படிங்கிறது உலக போரா மாறாக மாறாம இருக்குங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. ஆனா என்ன அப்படின்னா, ஹமாஸினுடைய தோல்வி அப்படிங்கிறது பல்லாண்டு காலமாக தங்களுடைய நிலத்தை வந்து மீட்பதற்காக போராடக்கூடிய ஒரு போராட்ட குழுவினுடைய தோல்வி. இது ஆண்டாண்டு காலமாக அடிமை கூட்டங்களாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெகுண்டெழுந்து ஒரு நாள் போரிடும்போது அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும், என் நிலத்துக்காகவும் நான் வாழக்கூடிய நாட்டுக்காகவும் என்னுடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காக நான் போரிடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் தங்களுடைய மக்களுக்காக போராடுறாங்க. ஆனால் அன்னைக்கு மக்களே வந்து அந்த இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு இடத்த நோக்கி ஓடுறாங்க. எல்லா இடமும் பாலா போச்சு, இனிமேல் அதை மறுபடி சரி பண்ணுறதுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் பாலஸ்தீனம். இப்படிப்பட்ட நிலையில தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் வந்து உலக நாடுகள்கிட்ட மத்தியஸ்தம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்க, எங்களை யாராவது காப்பாற்றுங்க, இந்த போரை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற கூக்குரல் இருக்காங்க. ஆனால் எந்த நாடுகளுமே இதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியில் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தாக்கு பிடிக்குமா ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. வியாழக்கிழமைக்குள்ளேயே போரை ஒட்டுமொத்தமாக முடிச்சு 6வது நாளில் போர் முடிஞ்சிருச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஐநாவினுடைய குழு ஒன்று மனித உரிமை மீறல் ரிலேட்டடான விஷயங்களையும் செஞ்சிலுவை சங்கங்கள் எல்லாம் டைரெக்டாக வந்து பாலஸ்தீனத்துக்கும் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய குழுக்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மருத்துவமனைகள் அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விவரங்கள் சேகரித்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஐநா செய்யக்கூடிய முக்கியமான வேலை அப்படிங்கிறது ரெண்டு நாட்டு தலைவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி
இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ எகிப்துக்கு போகக்கூடிய வழிகள் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரானும் துருக்கியும் சத்தம் இல்லாமல் கம்முன்ட்ருக்கு. லெபனானு அதுக்கப்புறம் சிரியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே இந்த போரில் இருந்து தள்ளி தான் நிற்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாயத்துக்குள்ளே நாங்கள் வர விரும்பலை, அதே நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருவோம் அப்படிங்கிற விஷயத்தை ஹமாஸுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. இன்னும் ஹிஸ்புல்லா அமைப்பு உள்ள இறங்கலை. அவங்க இறங்கினாங்கன்னா இது பெரிய போராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹிஸ்புல்லாட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க. ஹமாஸில் வெறுமனை 70,000 வீரர்கள் மட்டும் போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ ஒரு 3 லட்சம் பேர் ரெடியாகிட்டு இருக்காங்க. மொத்தம் 6 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய படை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய படைங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எக்ஸ் இணையதளத்தில் வெளிவரக்கூடிய செய்திகள் எலான் மஸ்க்கு உலக நாடுகளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கிறது கருத்து சுதந்திரங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. அதனால் எக்ஸ் இணையதளத்தில் யாராலும் என்ன கருத்துக்கள்னாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபால்ஸான நியூஸும் வருது, உண்மையான நியூஸும் வருது. யூகே பத்திரிகைகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான செய்திகள் போடுறேங்கிற பேரில் பாலஸ்தீனத்தையும் காசாவையும் அசிங்கப்படுத்தக்கூடிய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பத்திரிகை தர்மத்துக்கு எதிரானது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. இஸ்ரேலில் அல்ல ஜீரா அப்படிங்கிற இணையதளத்துக்கும் பத்திரிகைக்கும் தொலைக்காட்சிக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கருத்து சுதந்திரங்கிறது எல்லாருக்கும் தேவைங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. உலக நாடுகள் எல்லாமே ஒருமக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அமைதி. அது பாலஸ்தீனத்திலையும் காசாலையும் இஸ்ரேலையும் நிலவணுங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும். அதுக்குள்ளே பாலஸ்தீனுங்கிற கண்ட்ரி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப வருத்தமான ஒரு பதிவு, ஆனால் உண்மையான பதிவு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.